ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். காலை வணக்கம். அடுப்பு மேலே வந்து ஒரு பக்கம் டீயை போட்டுட்டேன். அரை கிலோ கொள்ளு வந்து நைட்டே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு காலையில் விசில் விட்டுக்கலாம். கொள்ளு அட்லீஸ்ட்டு 4-5 விசில்ஸ் விடணும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே இந்த கொள்ளு தான். சாலட் செஞ்சு சாப்பிடுவோம், இல்லைன்னா வெறும் கொள்ளை சாப்பிட்ருவோம். டீ குடிச்சிட்டு லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஒரு பக்கம் ஊற வச்ச அரிசியும் உலமையில போட்டுட்டேன். தோசைக்காய் பஜ்ஜி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக தோசைக்காய்னா இது ஒரு டைப்பான வெள்ளரிக்காய், உருண்டியாக மஞ்சள் கலரில் இருக்கும். நிறைய பேருக்கு தெரியும், சில பேர் தோசைக்காய்னா என்னன்னு கேட்குறாங்க. தோல் சீவிட்டு உள்ளே இருக்க விதையை எடுத்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த விதையை வந்து கிருணிப்பழம் விதை மாதிரி நம்ம சாப்பிடலாம். இதுக்கு வந்து 3 தக்காளி, 1 கைப்பிடி அளவு பூண்டு, காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய், 1 பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி, 2 வெங்காயம். இது வந்து 1 கிலோ காய்க்கு தேவையான அளவுங்க. தோல் சீவிட்டு உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டால் அது கொஞ்சம் கம்மியாயிடும். மொத்தமாக சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு தண்ணியே ஊற்றாமல் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு 2 விசில் விட்டால் போதும். இந்த ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் வந்து இதில் பொரியல் கூட பண்ணுவாங்க. வெறும் காய் கட் பண்ணி போட்டு தேங்காய் போட்டு பொரியல் பண்ணுவாங்க, புடலங்காய் பொரியல் மாதிரி நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மூடி போட்டு விசில் விட்டுக்கலாம். 2 விசில் விட்ட உடனே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு 1 விசில் தானாக வரும் பார்த்தீங்களா, அதுபோல் 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. டக்குன்னு ரெடி ஆகிடும். ஒரு பக்கம் வந்து முருங்கைக்கீரை போட்டிருக்கோம். முருங்கைக்கீரை வீடியோ கேப்சர் பண்ண மிஸ் பண்ணிட்டேன். இப்போ 15-20 மினிட்ஸில் விசில் விட்டுருச்சு, நம்ம எடுத்து கடைஞ்சிக்கலாம். முடிஞ்ச அளவு பருப்பு சட்டியில் போட்டு கடைங்க. அப்போ தான் கீரையாக இருந்தாலும் இதுபோல் காயாக இருந்தாலும் நம்மளுக்கு கூடுதல் சுவையை தரும். இங்கே பாருங்கள், 2 விசில் தான் விட்டேன், டக்குன்னு வெந்து வந்துருச்சு பாருங்கள். அதுவும் நான் ஒரு துளி கூட தண்ணி ஊற்றலை. எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் காயிலேருந்து. பருப்பு சட்டியில் கடையும் போது உப்பு போட்டு கடைஞ்சிங்கன்னா டக்குன்னு மையும். அதே குக்கரில் தாளிக்கிறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு, கடுகு பொரிஞ்சதும் தட்டி வச்சுருக்க பூண்டு பல் சேர்த்துக்கலாம். பெருசாக இருந்தால் 5 பல் சேர்த்துக்கோங்க, சின்னதாக இருந்தால் ஒரு 8 பல் சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா பொன்னிறமாக வரணும். இது போல் தாளிப்பு பண்ணும்போது பூண்டு பொன்னிறமாக இருந்தால் நல்லாயிருக்கும். கூட்டுக்கு இது போல் ரெசிபீஸ்க்கு பூண்டு கண்டிப்பாக தேவைப்படும். ஒரு பக்கம் கொல்லும் விசில் விட்டுருச்சு. இப்போ கிள்ளி வச்சுக்க 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். கூடவே கொஞ்சம் பெருங்காயம், கடைஞ்சி வச்சுருக்கேன் அந்த தோசைக்காய் கூட்டு வந்து நம்ம போட்டுக்கலாம். இதை வந்து தோசைக்காய் கொச்சுன்னு சொல்லலாம், இல்லைனா தோசைக்காய் பஜ்ஜின்னு சொல்லலாம். ரொம்பவே சுவையான ரெசிபி இது. இது பச்சை மிளகாய்க்கு பதிலாக மிளகாய்த்தூளை சேர்த்து செய்யலாம். அதுவும் கண்டிப்பாக ஒரு டைம் நான் வீடியோ போடுறேன். இப்போ கொள்ளும் நல்லா வெந்துருச்சு, இதை நான் அப்படியே தான் சாப்பிட போகிறோம். கொள்ளில் கண்டிப்பாக கல் இருக்கும், நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வேக வேங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் கொள்ளு, தோசைக்காய் பஜ்ஜி, முருங்கைக்கீரை பொரியல். இது போல் மேலும் பல ரெசிபிகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.